ஐபிஎல் கிரிக்கெட் தொடரில் நேற்று நடைபெற்ற 49வது லீக் போட்டியில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியும் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணியும் மோதின. இதில் டாஸ் வென்ற சிஎஸ்கே கேப்டன் எம் எஸ் தோனி முதலில் பந்து வீச்சை தேர்வு செய்தார். அதன்படி முதலில் பேட்டிங் செய்த பெங்களூரு அணி 20 ஓவர் முடிவில் 8 விக்கெட் இழப்பிற்கு 173 ரன்கள் குவித்தது. இதனைத் தொடர்ந்து 174 ரன்கள் இலக்குடன் களமிறங்கிய சென்னை அணியில் மிடில் ஆர்டர் மற்றும் பின்வரிசை பேட்ஸ்மேன்கள் ஏமாற்றம் தந்தனர். கடைசி 2 ஓவர்களில் 39 ரன்கள் தேவைப்பட்ட நிலையில் கேப்டன் தோனி களத்தில் இருந்தார். இதனால் சென்னை அணி ரசிகர்கள் நம்பிக்கையுடனும் இருந்தனர். ஆனால் தோனி 3 ரன்களில் தனது விக்கெட்டை பறிகொடுத்தார். இறுதியில் சிஎஸ்கே அணி 20 ஓவர்கள் முடிவில் 8 விக்கெட் இழப்பிற்கு 160 ரன்களை எடுத்து தோல்வியும் அடைந்தது. இதனால் பெங்களூரு அணி 13 ரன்கள் வித்தியாசத்திலும் வெற்றி பெற்றது. இப்போட்டியில் தோற்ற பிறகு பேசிய மகேந்திர சிங் தோனி பேசுகையில், பந்து வீச்சு திருப்திகரமாக இருந்தது, 170 ரன்கள் வரை மட்டுமே விட்டுக் கொடுத்தார்கள். 2வது பேட்டிங் செய்யும் போது மைதானம் அதிக அளவில் ஒத்துழைப்பு தரும் என்றுதான் எண்ணி இருந்தோம். ஆனால் ஓபனர்கள் சிறப்பாக செயல்பட்டனர். இருப்பினும் மிடில் வரிசையில் பேட்ஸ்மேன்கள் தொடர்ந்து சொதுப்பி அடுத்தடுத்து விக்கெட்களை விட்டுக் கொடுத்ததால் தோல்விக்கு முக்கிய காரணமாக பார்க்கிறேன். ரன்கள் எவ்வளவு தேவை என்பதை தெரிந்து கொண்டு அதற்கேற்றாற்போல் ஷாட்களை ஆடியிருக்க வேண்டும். அப்படி செய்யவில்லை என்றும் விக்கெட்களை பறிகொடுக்காமல் விளையாடியிருந்தால் இறுதியில் இவ்வளவு ரன்களை அடிக்க வேண்டும் என்ற நிலை வந்திருக்காது என்றும் கூறியுள்ளார். தவறுகளையும் குறைகளையும் சரி செய்தால் மட்டுமே வெற்றி கிடைக்கும். வெற்றி பெற்றால் புள்ளிப்பட்டியலில் அதன் பணியை செய்யும் என்று தோனி கூறியிருந்தார். நடப்பு சாம்பியனான சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி இதுவரை விளையாடியுள்ள 10 போட்டிகளில் 7 தோல்வியடைந்து அடுத்து தனது பிளே ஆஃப் கனவை கிட்டத்தட்ட இழந்துவிட்டது. சென்னை அணி அடுத்ததாக வரும் 8ஆம் தேதி அன்று டெல்லி கேபிட்டல்ஸ் அணியை எதிர்கொள்ள உள்ளது. சரி, ஓகே, இது போன்ற கிரிக்கெட் நியூஸ் நீங்க உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னா நம்மளுடைய ட்ரெண்ட் சென்டர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நீங்க நம்ம வீடியோ மிஸ் பண்ணாம பார்க்கலாம்.